Peace. Kamura Electric. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிக்காக கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கலாமே. சரியா, வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? ஸோ இது வந்து என்ன, வி இந்த கிரெடிட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஜே என்டர்பிரைஸ்க்கு நம்ம கொடுத்தாங்கன்னா, ஏன்னா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவர் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ கிரெடிட் டு ஜே என்டர்பிரைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லும்போது வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருங்க, அதான் தெரியாது உங்க கத்துன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் கத்துன்னு பார்த்துருக்கீங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மர் கத்துன் ரோபோட்லாம் அப்படியே மனசுனா, ஐ மீன் ரோபோட் வந்து அப்படியே, ஐ மீன் காடி வந்து ரோபோட்டாக மாறும், ரோபோட் காடியாக மாறும், பார்த்துருக்கீங்களா? சரிங்களா, ஐ மீன் அந்த மாதிரி கிடையாது. பட் வந்து பேசிக்லி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா வந்து கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிவைஸ், இது வந்து ஒரு காயில், காயில் பேஸ்ட் டிவைஸ். சரிங்களா, அந்த காயில் பேஸ்ட் டிவைஸ் வந்து என்ன, வந்து காயில் பேஸ்ட்னா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம், நான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்க, நீங்கள் பார்க்கலாம் இது என்ன போட்டுருந்து. ஓகே ஓகே, வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, இது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து கேட்டீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து மலேசியாவில் நம்மளோட வோல்டேஜ் கேட்டிங்கன்னா 230 to 240 volt ஏசி. சரிங்களா, 230 to 240, சில இடத்துல கொஞ்சம் ஃப்ளக்ட் 250, ஒரு சில இடத்துல 225 to 220 காமிக்கும். பட் நம்மளோட டிஎன்பி பிரகாரம் நம்மளோட வோல்டேஜ் வந்து 240 to 250 volt ப்ளஸ் மைனஸ் 5%, 5 to 10%, 10% வராது, 5% தான் வரும், ப்ளஸ் மைனஸ் 5% டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஸ்டெப் டவுன் சொன்னால் வந்து ஸ்டெப் டவுன், அதாவது ஒரு படி கீழே. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி போட்டிருக்கோம். ஸோ ப்ரைமரின்னு சொன்னால் வந்து மெயின் சப்ளை. ஸோ மலேசியாவில் நான் சொன்ன மாதிரி 240 volt வந்து அது ஏசி சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து 415 த்ரீ ஃபேஸ். சரிங்களா, 415 volt த்ரீ ஃபேஸ் ப்ளஸ் மைனஸ் 5% டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏசி 415 volts வந்து உள்ளுக்கு ஸ்டெப் இன் பண்ணி, அண்ட் ப்ரைம் செகண்டரியாக என்ன வெளியாகும்னு கேட்டிங்கன்னா 100 volt 110 115 volt கேட்டிங்கன்னா வந்து ப்ரைமரி சைடில் வெளியாகும். ஸோ வந்து ஏசி 415 ஒரு ஃபேஸ் இங்கே பூந்துட்டு இங்கே வந்துட்டு தேன் வந்து கேட்டிங்கன்னா இதிலிருந்து கேட்டிங்கன்னா வந்து 110 volt 115 110 and 115 volts கேட்டால் இங்கே வெளியாகும். சரிங்களா, ஸோ பேசிக்லி இதான் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது என்ன பர்பஸ் எங்கே இங்கே பைப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலி ஜப்பனீஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா வந்து 110 volts தான் பைப்பாங்க. சரிங்களா, அவங்க வந்து ஜப்பனீஸ் சைட்டில் வந்து 110 volts தான் பைப்பாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு மிஷின்லேருந்து கழட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளி, ஏன்னா வந்து இதை பேரே கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசம் வந்து டோயோ ஜூமி இந்த நக்காமாச்சி இதெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து ஜப்பனீஸ் ஸ்பெக்கில், அது டோக்கியோ ஜப்பான் பாருங்கள், சொல்லவே டோக்கியோ ஜப்பான் கரெக்டாக போட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஜப்பனீஸ் ஸ்பெக் கேட்டிங்கன்னா அவங்களோட வோல்டேஜ் வந்து 100 volt 110 150. ஸோ அந்த மாதிரி டிவைஸ் மலேசியாவில் எங்கேயாவது பாய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும். ஏசியிலேருந்து ஏசி 220 ஓ ஏசி 415லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 110 volts வந்து சப்ளை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணோம், அப்போ தான் வந்து அவங்களோட டிவைஸ் வந்து பாய்க்க முடியும். சரிங்களா, ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள், ஐ மீன் ஐ ஷோ யூ, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், 110 volt டிவைஸ் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ சாரிங்க, 110 volts நம்மக்கிட்ட எந்த ஒரு டிவைஸும் இல்லை காமிக்கிறதுக்கு. பட் வந்து 110 volts வந்து ஏசி 220 110 volts பாய்ச்சோனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் அந்த டிவைஸ் எரிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது ஏசி கரண்ட். அண்ட் தென் வந்து இதே வந்து மோட்டோ ரிலேட்டட் கரண்ட்க்கு நம்ம ட்ரை பண்ண பாய்ச்சோன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஸ்லோவாக வேலை செய்யும் அண்ட் எரிஞ்சு போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது.
ஸோ நம்ம வந்து என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசியை இங்கே போட்டுட்டு வி ட்ரைவ் இட் 4 and 5 bus 4 and 5 போட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸோ பேசிக்லி இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தென் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரியும்னா நீங்கள் நம்மளுக்கு வந்து உங்கள் ஐ மீன் அவங்க மெசேஜ் பண்ணுங்கள், ஐ மீன் கமெண்ட் கொடுங்க. ஸோ வில் ட்ரை டு ரிப்பேர். அண்ட் தென் லெட்ஸே ஒரு வேலை வந்து நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேபி ஐ மேன் பி ராங், யூ மேன் பி ரைட், வி கேன் சிட் அண்ட் லெட்ஸ் டாக் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா இருக்கு, பீஸ்.